The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. பொண்ணுதான் வந்து நீ இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அப்படி போகணும், இப்படி போகணும், அவங்க பார்க்குற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர, செக்ஸ்னால் என்ன, அது எப்போ எப்படி வெளிப்படுத்தணும், அதெல்லாம் சொல்லி கொடுங்க, அது எப்படி கட்டுப்படுத்தணும், அந்த இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு நைட்டு மட்டும் நான் தூங்கினதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒன்று எனக்கு நடக்குது, பட் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக நடக்குது. காலையில் எழுந்திரிக்கும் போது எனக்கு ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒருத்தருக்காரு, அவர் என்னை வெறிச்சு வெறிச்சு பார்ப்பார், எனக்கு அவர் மேலே ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்கள போய் சீன்றது ஒரு ஒரு விதமாக தப்பாக நடந்துக்கிறான். ஸோ அதான் இந்த காலகட்டத்தில் வந்து யாருமே நிறையா பார்த்துருக்கோம், அக்கா தங்கச்சிங்கிற மாதிரி இதில் உறவு, தப்பான உறவு இருக்கிறது. நக்கீரன் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். நான் சேஜே ஜெரி. இன்றைக்கி நம்ம கூட யாஸ்மின் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட என்ன பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கிறேன். அதாவது நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை நிறைய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களாகவும் பகிர்ந்துட்டுருக்கீங்க. இப்போது இன்றைக்கி வந்து உறவு முறைகளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ உறவு முறையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இப்போது சைல்டு அப்யூஸ் பற்றி ஒரு சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் வந்தது. சைல்டு அப்யூஸ் அப்படின்னு வந்து வெளியாட்களால் வந்து அவங்க அப்யூஸ் ஆக்கப்படலை, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, குழந்தைய வந்து அவங்க பிஸியாக இருக்கும்போது பார்த்துக்கிறவங்க, இவங்களால தான் வந்து அப்யூஸ் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வந்தது. ஸோ இந்த மாதிரி உறவு முறையில் நெருக்கமானவங்களால் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு, பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட கேஸ் எதாவது ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? ஆ, நிறையா இருக்குது. அது இப்போ தான் அப்படி சொல்ல முடியுது, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு வெளியே அது நம்ம வெளியே பெருசாக வெளிப்படுத்தாமல் இருந்தோம், அதுக்குண்டான சான்சஸ் கம்மியாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே எங்கே எது தப்பு நடந்தாலும் மேக்ஸிமம் இதில் இப்போவும் நிறையா மறைக்கப்படுது. ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்குற கேஸ்லேயே வந்து எங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நெருக்கமான உறவில் இருக்கிறவங்க வந்து தப்பு பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அப்படி ஒரு கேஸ் ரீசெண்டாக பார்த்தது வந்து ஒரு லேடி, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அவங்களுக்கு ஒரு 50 இயர்ஸ் இருக்கும், கல்யாணம் எனக்கு பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கல மேடம், ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கான யாராச்சும் ஒருத்தர் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, யாராவது எனக்கு கூட இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் வந்து நான் சரி அது காலம் கடந்துருச்சே சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், எங்கள் அக்காவோட பையன், அவனை வந்து நான் பையனாக வளர்த்திட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க அவங்க. ஆனால் எனக்கு என்னென்னா இப்போது ரொம்ப தங்கமான பையன், அவன் பிரச்சனை இல்லை, அவன் வந்து இப்போ காலேஜ் போயிட்டுருக்கான், படிச்சுட்ருக்கான், நானும் வேலைக்கு போகிறேன் வரேன், ரொம்ப பொண்ணு மாதிரி அவன் என்னை பார்த்துப்பான், பையனாக இருந்தாலுமே எனக்கு அவன் வந்து என்னோடய மக மாதிரி அவன் என்னை பார்த்துப்பான், அவ்வளோ நல்ல பையன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அவன் இருக்கிறதே எனக்கு இப்போ லைஃப்பில் ஒரு பெரிய ஆறுதலே, என்னை கடைசி வரைக்கும் அவன் பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை, எனக்கு வாழ்க்கையோட பிடிமானமே எனக்கு இப்போ வந்தான். இறுதி கட்டத்தில் இவன் இருக்கான்ற நம்பிக்கையோட அப்படி தான் இருக்கிறேன் நான். ஆனால் எனக்கு ஏதோ சம்திங் நடக்குது, நைட்டு வீட்டில் வந்து எனக்கு எனக்கு யாரோ சேவியனம் பண்ணியிருக்காங்களோ, இல்லை ஏதோ ஹிப்னாட்டிசம் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி தெரியல, இல்லை எனக்கு ஆவிகள் பயம் நிறையா இருக்குது, நம்பிக்கை நிறையா இருக்குது, நான் நிறைய ஆவிகள் கதையெல்லாம் படிப்பேன். எனக்கு நைட்டு மட்டும் நான் தூங்கினதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒன்று எனக்கு நடக்குது, பட் என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக நடக்குது. காலையில் எழுந்திரிக்கும் போது எனக்கு ரொம்ப அசதியாக நான் எழுந்திரிக்கிறேன், நான் ஒரு அலங்கோலமான ஒரு நிலையில தான் எழுந்திருக்கிறேன், நான் படுக்கும் போது இருந்த இது இல்லை அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சப்போஸ் எனக்கு கல்யாணம் ஆகாதனால எனக்குள்ளேயும் சில ஃபீலிங்ஸ் இருக்குது, அது காலம் கடந்து எனக்கே தெரியாமல் என் தூக்கத்தில் ஏதாவது நான் எனக்கு ஏதாவது கனவாவோ ஏதோ வெளிப்படுதா, இல்லை இது யாராச்சும் தெரிஞ்சு எனக்கு நான் வேலை செய்கிற இடத்துல யாராச்சும் என்ன ஹிப்னாட்டிசம் பண்ணுறாங்களா, இல்லை என்ன என் மேலே ஆவி ஏவி விட்றாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் நாங்கள் எடுக்க முடியாதுங்க, ஏன்னா இதில் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது, உங்களுக்குள்ளே ஒரு உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட போயிருங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் டேப்லெட்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இல்லை மேடம், எனக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் சரி நான் ஃபஸ்ட்டு நான் அது எனக்கு தேவைன்னா நான் போய்க்கிறேன், அதுக்கு முன்னாடி என்ன தான் நடக்குதுங்கிறது எனக்கு தெரியணும், நான் தூங்கினதுக்கப்புறம் இது நடக்குது. ஸோ என்ன சப்போஸ் எனக்கு தெரியும், நாங்கள் தூங்கினதுக்கப்புறம் என் பையன் அவனோட ரூமில் தூங்குவோம், நான் என்னோடய ரூமில் தூங்குவேன், நான் தூங்கினதுக்கப்புறம் வந்து யாராச்சும் வந்து வெளியே இருந்து
உள்ள வீட்டுக்குள்ளே வராங்களா அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. எனக்கு ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னை வெறிச்சு வெறிச்சு பார்ப்பார், எனக்கு அவர் மேலே ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்படி சொல்லும் போது நம்ம இந்த ஒரு ஆட்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் எனக்கு அது அது மீறி வந்து எனக்கு வந்து என் மேலே ஆவி ஏறி விட்டுருப்பாங்க அந்த மாதிரி தான் தோணுதுமா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எங்களால் கேஸ் பார்க்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு நிறைய வரும் அந்த மாதிரி மனநோய் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து கேஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட தான் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு ஒரு மனநோய் இருக்குது. ஆமாம், வேற ஒருத்தவங்க பேரில் பிரச்சனை. ஆமாம், அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கேஸ் எங்கிட்ட வந்திருக்கு, நிறைய கேஸஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த ஃபியூச்சரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால் நாங்கள் அப்படி தான் இந்த கேஸுமே பார்த்தோம். அது கடைசியாக அவங்க சொன்னது எனக்கு ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி ஒருத்தவங்க மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னனால எங்களுக்கு ஓகே இந்த கேஸ் இருக்கு, இருக்கலாமா, சப்போஸ் அப்படி இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த கேஸ் எடுத்துரும். எடுத்து அவங்களோட பர்மிஷனோடு நாங்கள் இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஒரு ஒரு ஒன் வீக்கே வந்து ரெகுலராக அவங்க வீட்டை வந்து மானிட்டரிங் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டோம். அவங்க கிளைண்ட்டோட பர்மிஷன் அவங்களோட இது கீழே ஓகேனா பண்ணுவோமே தவிர மற்றபடி பண்ண மாட்டோம். இவங்க வந்து சரி மானிட்டரிங் பண்ணி பார்ப்போம், ஏன்னா ஏதோ யாராச்சும் வீட்டுக்குள்ளே வராங்களா சொல்லிட்டு. நாங்கள் வந்து நைட்டுக்கு அப்புறமா நடக்கிற விஷயம் அப்படிங்கிறனால நாங்கள் ஒரு 8:00 விடிய காலை வரைக்கும் எங்களோட கேஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வாரம் பார்த்தோம், 10 பார்த்தோம், யாருமே வர மாதிரி இல்லை. அப்போ அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம் நாங்கள், இப்போ அந்த மாதிரியான இது இருக்காங்க? இல்லை மேடம், இப்போவுமே அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஏன்னா எனக்கு இது வந்து ரெகுலர் அப்படி சொல்ல முடியாது, டெய்லியும் இல்லை, எனக்கு வந்து ஒரு 2 ஒரு தடவை, இல்லைன்னா சில சமயம் வீக்லி ஒன்ஸ், சில சமயம் ஒரு 3 ஒரு தடவை, அந்த மாதிரி அப்படி தான் நடக்குது. ரெகுலராகவும் இல்லை, ஆனால் இது எவ்வளோ நாள் நடந்திருக்கேன், எனக்கு வந்து ஒரு 1 இந்த மாதிரி நடந்துருக்க மாதிரி தோணுது அப்படின்னு. நான் ஏதோ இது போல் இருக்குதுன்னு சொல்லி நினச்சேன். ரொம்ப ரேராக நடந்திருக்கும். இப்போ வந்து முதல் மந்த்லி ஒன்ஸ் ரொம்ப ரேராக நடக்கிறது, இப்போ வந்து ஒரு 3 ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை நடக்கிறனால தான் உங்ககிட்ட வந்து நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சார், அப்போது வெளியிருந்து ஆள் வரல அப்படிங்கும்போது நாங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் ஹாலில், கிச்சனில், அவங்க பெட்ரூமில் இதெல்லாமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். யாராச்சும் வெளியிருந்து வந்தாங்கனாலே என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ரெகுலராக பால் குடிக்கிற பழக்கம் தூங்கும் போது, அதை கலந்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா பையன்தான், அவன் தான் கலந்து கொடுக்குறான். அவனும் ஒரு கிளாஸ் குடிக்கிறான், அவங்களுக்கும் கொடுக்குறான். ரெகுலராக இல்லாமல் அந்த ஒரு ரேரான சில நாட்களில் மட்டும் அந்த பாலில் ஏதோ மிக்ஸ் பண்ணுறான், சக்கரை போடும் போது ஏதோ மிக்ஸ் பண்ணுறான் அவங்களுக்கு கொடுக்குற பாலில். ஆமாம், இவங்க போகும்போதே உள்ளே போக போகவே இவனோட பால் அப்படி குடிச்சிட்டே போகிறான், அவங்களோடது இவன் இப்படி குடிச்சிட்டே அப்படி போய் இருந்தாங்கம்மா அப்படி சொல்லி பால் கொடுக்குறான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்கள போய் சீன்றது, ஒரு ஒரு விதமாக தப்பாக நடந்துக்கிறான் அவங்கக்கிட்ட. இது நாங்கள் பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது, ஏன்னா அவங்க கேஸ் கொடுக்கும் போதே வந்து அவன் தான் என்னோடய வாழ்க்கை, அவன் தான் என்னோடய எனக்கு பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த உறவை வந்து யாருமே நினச்சி கூடி பார்க்க மாட்டாங்க இல்லையா, தன்னோட பையன் அப்படிங்கும் போது நினச்சி கூடி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் நாங்கள் வேறு வழி இல்லாமல் சொன்னோம். பையன் ஆமாம் சொல்லி தான் ஆகணும், எந்த கேஸும் நாங்கள் மறைக்க மாட்டோம். அந்த ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையை கொண்டு வந்தாவது சொல்லுவோமே தவிர ஆனால் மறைக்க மாட்டோம், இந்த கேஸோட ரிப்போர்ட்டையும் மறைக்க மாட்டோம். சொன்னோம் இதுதான் நடந்தது அப்படி சொல்லி சொன்னோம். ஸோ அதான் இந்த காலகட்டத்தில் வந்து யாருமே நிறையா பார்த்துருக்கோம், அக்கா தங்கச்சிங்கிற மாதிரி இதில் உறவு, தப்பான உறவு இருக்கிறது, அப்பா முறையில், ஆமாம் அப்பா முறையில் இருக்கிறவங்க சொந்த அப்பா, இந்த மாதிரி நிறையா அந்த உறவு முறைகளில் நிறைய தப்பு நடக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த உறவுக்குன்னு இருக்கிற வேல்யூ, ஒரு நம்பகத்தன்மை போகுது இல்லையா, நம்ம யாரை நம்பி யார்கிட்ட விடுறது அப்படிங்கிற அந்த ஒரு இது போகுது. ஸோ ஒன்று ஒரு 1000 ஒரு கேஸ் தான் இப்படி இருக்கும், 1000 இல்லை 1,00,000 ஒரு கேஸ் இருக்கும். அந்த ஒருத்தர் பண்ணுற தப்புனால நம்ம மீதி இருக்க அத்தனை நல்ல பேரையுமே தப்பாக நினைக்கிறதும் நம்மளுக்கு கவலையாக இருக்கும். இப்போது நீங்கள் இது ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது, அந்த பையன்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டு உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, நீ இப்படி நடந்துக்கிறீ அப்படின்னு ஏதாவது அது ஏதாவது கன்வின் பண்ண இல்லை. அந்த பையனுக்கு நாங்கள் கூப்பிட்டு வந்து கவுன்சிலிங் கொடுக்க சொன்னோம், ஏன்னா அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், அவனுக்கு அந்த உறவு அவனுக்கு உண்டான அந்த வயசுக்கு உண்டான தேவைகள் இருந்தாலுமே கண்ட்ரோல் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுமே தவற ஒரு விஷயம். ஒரு ஆம்பளை பையனை வளர்த்தும் போது அவங்க இடத்துலேருந்து தவற ஒரே விஷயம் என்னென்னா பையனை அந்த கட்டுப்பாடு, பொண்ணு தான் வந்து நீ இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அப்படி போகணும், இப்படி போகணும், அவங்க பார்க்குற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர பையனை நீ ஒரு பொண்ணை வந்து ஒரு சக மனுஷியாக பார்க்கணும், அது இந்த உலகத்தில் இருக்க ஒரு
ஒரு சக மனுஷி அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஆண் பெண் சொல்லிட்டு அந்த வேறுபாடு உடல்லையும் அந்த ட்ரெஸ்ஸிங் கமெண்ட்ஸ் பொண்ணை இப்படி தான் வளர்த்தணும் அப்படிலாம் இல்லாமல் அது வந்து ஒரு உயிர், அது நம்மளோட சக மனுஷி அப்படிங்கிற மாதிரி எப்படி பொண்ணை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி வளர்த்துறதும், ஒரு பையனுக்குன்னு இருக்கிற அந்த சில விஷயங்களை வந்து எப்படி கண்ட்ரோலை கட்டுப்பாடுங்கிறது எவ்வளோ முக்கியம், அந்த ஒரு உறவுக்கு நம்ம எப்படி மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்தெந்த உறவு எப்படி எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அது எல்லாமே வந்து சொல்லி கொடுக்கறது கண்டிப்பாக பேரண்ட்ஸோட கையிலையும் அவங்க அந்த வளர்த்துற விதத்துலேயும் நிச்சயமாக இருக்கு. ஸ்டார்டிங் வளர்க்குற விதம்னு சொல்லும்போது இப்போது சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அந்த பேரண்ட்டே வந்து அவங்களுடைய பையனையும் பொண்ணையும் வந்து நிர்வாணமாக்கி இன்டர்கோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அப்படி பண்ணும்போது பணம் பெருகும் செல்வம் பெருகும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக தெரியாத ஒரு நடந்தாலும் தெரிஞ்சும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. இல்லை தெரிஞ்சிடும், அவங்க எல்லாமே என்ன கேட்டால் அவங்களாம் ஒரு பேஷண்ட், அவ்வளோதான், நோயாளிக அவங்களுக்கு வந்து ஒரு மனநோயாளி, அவங்க ஒரு நல்ல ஒரு நல்ல மனநிலைமையில் இருக்கிறவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா. ஒரு ஸோ அதுக்காக அவங்க மனநோயாளின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சாதாரணமாக விடுவிச்சிடவும் முடியாது. ஸோ ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிறது ஒரு கேஸுக்கு வந்து ஒரு உதாரணம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் மனநோய்னு சொல்லிட்டு தப்பிச்சிக்கவும் அது இருக்கக்கூடாது. ஸோ பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வேணும். ஆமாம், ஸோ நம்ம அது அவன் நோயாளியாக இருந்தாலுமே அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான், ஏன்னா அதுதான் உதாரணமாக நம்ம காட்ட முடியும். ஒரு பனிஷ்மெண்ட் தான் அடுத்தது தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு உதாரணத்தையாக நம்ம காட்ட முடியுங்கிறதுனால ரொம்ப ரேராக நடந்தாலுமே வந்து நம்ம அது எல்லாமே கண்டிக்கக்கூடிய. இப்போ அந்த கேஸில் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? அவன் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து இல்லை, அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாலும் அவனுக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலும் இல்லை, இப்போ தனித்தனியாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு உறவுலையும் ஒரு நம்பிக்கை இழந்துருச்சு அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே வந்து நம்பிக்கை இழந்து மறுபடியும் நம்புறது வேறு விஷயம், ஆனால் எல்லாத்தையுமே அப்படி நம்ம நம்ப முடியாது இல்லையா. அவங்க ரொம்பவே அப்செட் ஆனாங்க, பட் இருந்தாலுமே வந்து நாங்கள் அவங்கள தேத்துன விஷயம் இது வந்து அவனுக்கு நம்ம நீங்கள் டென்த்தில் படிக்கும் போது இருந்தே கூப்பிட்டு வந்தாலும் ஒரு ஜஸ்ட் அவன் நம்மளை பார்த்துக்கிற ஒரு துணை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வளர்த்திருக்கக்கூடாது. மற்ற ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ பற்றியும் சொல்லியிருக்கணும், ஒரு அம்மாவாகவும் நடந்திருக்கணும். இந்த இடத்துல இவங்க உங்கள் சைடு ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஒரு பையனை வந்து அந்த பையன் அம்மாங்கிற அந்த உறவு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈவினிங் வர வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த வயசில் உனக்கு இந்த உடல் ரீதியான மாற்றங்கள் இருக்கும், இந்த டைமில் உனக்கு வந்து பேட் டச் குட் டச்னா என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லி கொடுக்குற மாதிரியே நான் அம்மா அப்பா வந்து பையனுக்கும் சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா உனக்கு இந்த மாதிரி மன ரீதியான மாற்றங்கள் வரும், உடல் ரீதியாக மாற்றம் வரும். இப்போ என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து பையன் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படின்னா அவனோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் அவனோட ரோம வளர்ச்சி அது வந்து அது அப்படி தான் வரும். அது எப்படி இது பண்ணணும், அவனுக்கு வர அந்த ஃபீலிங்ஸ், அதுக்கு நீ என்ன பண்ணணும், எந்த டைமில் என்ன பண்ணணும், ஸோ இதெல்லாமே சொல்லி வளர்த்துறாங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. ரொம்ப அவன் வந்து ரொம்ப இப்போ எனக்கு இருக்க என் பொண்ணுக்கிட்டையெல்லாம் வந்து அவன் பழகிற விதம் அதெல்லாமே நம்மளுக்கு அப்பா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நம்ம பொண்ணுங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு உறவில் ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் வருது. ஸோ இது வந்து நம்ம வளர்த்துற இதில் கண்டிப்பாக முக்கியமான பங்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஏன்னா அவன் டென்த்தில் படிக்கும் போது வந்திருக்கான்னா அவனுக்கு கரெக்டாக அந்த ஏஜ் இல்லையா, ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் அப்படிங்கும் போது அவனுக்கு நிறைய ஆமாம். ஸோ அவனுக்கு தெரியல, சடனாக வரும்போது அந்த அம்மாவோட அந்த இது அவனுக்கு தெரியல. அவங்க புதுசாக அவங்க பெரியமாவா சித்தியாக இருந்தாலுமே வந்து அம்மாவோட அளவுக்கு இதாக இல்லை. அவங்க அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்திருப்பாங்க பையனை இப்படி தான் அம்மா பொண்ணுகளை தொட்டு பார்க்கக்கூடாது. அவ்வளோதான். அப்போ அது வந்து இவங்களோட பக்கமும் தப்பு இருக்குல்ல. இப்போ அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அந்த பையனோட பேரண்ட்? இல்லை அவங்களுக்கு நான் மெயினாக வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறதா மெயின் தெரிஞ்சிச்சு. ஆமாம் கண்டிப்பாக நான் அவங்க பேரண்ட் கிட்ட சொல்ல, இவங்க நம்ம கிட்ட வந்த கிளைண்ட் கிட்ட தான் சொன்னேன். ஸோ சொன்னதோட நம்ம எப்படி ஒரு அவேர்னஸோடு இருக்கணும், எந்த உறவையும் இப்படி ஒரு தப்பு நடக்கிற பார்த்து யாரையும் நம்பாமையும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் முட்டாள்தனமாகவும் நம்பக்கூடாது. ஸோ இவங்களது ரிஸ்க் தான், ஏன்னா மகனோட முறையில் இருக்கிறவங்களை வந்து சந்தேகப்படவே முடியாது தான். ஆனால் அந்த இடத்துலையும் தப்பு நடந்திருக்கு அப்படிங்கும் போது உங்களோட வளர்ப்புலையும் தப்பு இருக்குது. ஸோ அந்த பையனுக்கு ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போய் செக்ஸ்னா என்ன, அது எப்போ எப்படி வெளிப்படுத்தணும் அதெல்லாம் சொல்லி கொடுங்க, அது எப்படி கட்டுப்படுத்தணும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். எங்கிட்டயும் ஒரு 2 தடவை கூட்டு வந்தாங்க, நானும் அந்த பையன்கிட்ட பேசினேன்.
இப்போ எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிகிரி முடிச்சிடும். இப்போ இந்த மாதிரி கேஸில் வந்து அவங்க ரொம்ப இன்வால்வாக இருக்கிறாங்க, அவங்க மேலே அளவு கடந்த பாசமோ இல்லை ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது இல்லைங்களா? இப்போ சடனாக அவங்க ரெண்டு பேரும் பிரித்து வைக்கும் போது அந்த இல்லை நாங்கள் பிரித்து வைக்கலையே, அந்த பையனை கூப்பிட்டுட்டு இவ் அதனால தான் அந்த மாதிரியான ஒரு தப்பான முடிவு அவங்க சித்தி எடுத்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறோம். ஸோ அவங்களையும் நம்ம ஏன் ப்ளேம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. அதனால் எப்படி வளர்த்தணும் அந்த அவனுக்கு தெரியாத இதில் வந்து அவனுக்கு எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் அவன் தப்பு பண்ணிட்டான். அதனால் வந்து அவன் வந்து அவனுக்கு வர ஃபீலிங்ஸை வந்து உங்ககிட்ட வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டான். அது உங்களுக்கு உங்களை வந்து அவனுக்கு அம்மாவாக பார்க்க தோணலை. அந்த இடத்துல யார் இருந்தாலும் இந்த தப்பு நடந்திருக்கும், இந்த மாதிரி தப்பு தான் நிறைய இடத்துல நடக்குது. மட்டும்தான் பார்த்து ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் தப்பு உங்கள் சைடும் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அவனை வந்து கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க, நீ இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணியிருக்க, ஸோ நான் உனக்கு அம்மா முறை அம்மாங்கிறதோட வேல்யூ என்ன, அம்மாங்கிற உறவு என்ன, அக்காங்கிற ஒரு உறவு என்ன, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உறவுக்கும் இருக்கிற இது. ஸோ நீ இந்த உறவை வந்து யார்கிட்ட வச்சுக்கணும், யார்கிட்ட தேடணும், அது அதோட புனிதம் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுங்க. ஓப்பனாக சொல்லுங்கள், தப்பே இல்லை. இந்த மாதிரி ஓப்பனாக பேசாதது தான் இங்கே தப்பு. அவங்க பேசினாங்களா? பேசினாங்க. அதுக்கு அவருடைய பதில் என்னவா இருந்தது, அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு? பையன் ரொம்பவே வந்து பயந்துட்டான். ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிருச்சுங்கும் போது பயந்து ரொம்ப அழுதுருக்கான், ரொம்ப அழுதுருக்கான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கான். ஸோ அவனை சாந்தப்படுத்தி சொல்லி அதுக்கப்புறம் அவனே ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ செக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் பிரச்சனையே என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்துறது கிடையாது. ஒரு செக்ஸ்னால் என்ன, ஒரு எதிர்பாலினம்னா என்ன, ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது வந்து இன்னமுமே ஒரு தெளிவுபடுத்தலை. இந்த ஜென்ரேஷனுக்குமே பெருசாக தெளிவுபடுத்தலை. அது வந்து ஒரு டீச்சர் சொன்னால் ஒரு ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இருக்கிறாங்க, இல்லை ஒரு ரிலேட்டிவ் சொன்னால், இல்லை ஒரு அங்கிளோ இல்லை ஆண்டியோ சொன்னால் அது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு பெற்ற அப்பா அம்மா சொல்லும் போது அவங்களுக்கே ஒரு கில்ட்டியாக இருக்குது, இதெல்லாம் வந்து பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமாவும் இருக்குது. அந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து இந்த காலகட்டத்தில் இன்னும் ரொம்ப முக்கியமாக தேவை. அது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகணும். அவங்க ஸ்கூலுக்கு போய் டீச்சர் சின்ன வயசுலேருந்தே அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையும், நம்ம சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்துலையும் வளர்ப்பில் அது ஒரு பகுதி, அதையும் கண்டிப்பாக நம்ம சொல்லித்தரணும். கண்டிப்பாக மேம், இந்த எபிசோடில் வந்து நிறைய ஒரு மோட்டிவேஷனலாக சொன்னாலும் ஒரு அந்த யங் ஜென்ரேஷன் வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையில் எளிமையாக சொன்னீங்க. நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.